ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேரிச்சை திணை சர்க்கரை பொங்கல். நாங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாலு பேரிச்சை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். திணை ஒரு கப், அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் பால், நெய், முந்திரி, உலத்திராட்சை, நாலு ஏலக்காய். இப்போ நெய் விட்டு முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். திணையை நாலு தடவை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி விடணும். ஒரு கப் பால் விடணும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதில் இந்த சர்க்கரை பாகு சேர்த்துக்கணும். நீங்கள் வடிகட்டணுன்னாலும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா சேர்த்து விடணும். இப்போ நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டு பேரிச்சை சேர்த்துக்கலாம். பொங்கலில் இந்த பேரிச்சை சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெய் விட்டுக்கலாம். நான் ஆறு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ முந்திரி திராட்சையை போட்டுடலாம். நம்ம பேரிச்சை திணை சர்க்கரை பொங்கல் ரெடி. இது ஹெல்தியானது, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.